வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் ரஜினியை பற்றியும் ரஜினியோட ஆன்மீக அரசியல் பற்றியும் மற்றும் நீட் பற்றியும் சிறுப்பால் அடித்த மாதிரி ஆக்ரோஷத்தோட விளாசு விளாசுன்னு விளாசிருக்காரு, அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பிசினஸ்க்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது, அது ஒரு பிசினஸ் ஒத்துக்கணும். ஏன்னா அரசியல் அப்படியே களத்துல குதிச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியே உள்ள இருக்கிறதுக்கு பேரு தான் அரசியல். நீங்க பிசினஸ்க்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது அந்த பிசினஸ்க்கு. அந்த பிசினஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாது இல்லையா, ஆன்மீக அரசியல் அப்படி ஒரு பேர் அந்த பிசினஸ். நிம்மதியாக ஒரு பஞ்சிலையெல்லாம் கூட இப்ப எங்க தாய் மாமன் தலையில முடியல, எங்க அப்பாவுக்கு முடியல, அப்ப எனக்கு முடியிருக்காது. ஆனா உள்ள இருக்கிறது ஐயா கொடுத்தது, அது கொட்டாது, வளர்ந்துருக்காது. அதுதான் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. என்ன இதை மீறி பேச முடியாது. கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியும் கைவிட்டு விடும் போதுதான் சமுதாயம் புரட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறது. கடைசி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியும் கைவிட்டு விடும் போதுதான் சமுதாயம் புரட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதாவது சமுதாயம் புரட்சியின் மீதும் போராட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறது. ஒரு நாடு சுடுகாடாக மாறுவதற்காக போராட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நாடு சுடுகாடாக மாறாமல் இருப்பதற்காக போராட வேண்டியிருக்கிறது. மயிலே, 14 வயசுல நான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்ல, 14 வயதுல ஒரு பையன் 14 வயது ஒரு பையன். நீ எப்ப பார்த்தாலும் நாடு நிக்கிறல தம்பி கணேசன் செஞ்சு பேசி காட்டுறேன். ரொம்ப பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் தானே, எம்ஜிஆர் வசனம் ஒன்று சொல்றேன் பேசு அடுத்த மீட்டிங்ல. ஐயா என்ன நல்ல வசனம் தெரியா, இந்த கடிகார கடிகார கூலி எடுத்தா தவற மாட்டேன்னு தவறமா, அதோட நான் படத்துல ஒண்ணு எழுதியிருக்கேன். ஐயா சொல்லுங்கய்யா, எம்ஜிஆர் கதாநாயகி எதிர்பாராதான் வந்து வீரப்பா உள்ள வந்துருவாரு. வந்தோடனே எம்ஜிஆருக்கு ஒரு ஷாக், ஷாக் வந்து வீரப்பா கேட்கிறாரு, என்ன உலகத்திலே ஆச்சரியக்கூடி? எம்ஜிஆருக்கு வந்து மாறியாரு, ஆம் ஆச்சரியக்கூடிதான், அதையே சற்றி வளர்த்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும், கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போதாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நடையில உங்க கணக்கு ரெண்டு சுருப்பிட்டா இருக்குதான் நீங்க நினைப்பீங்க. எதிர்காலத்தில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை உலகம் உருவாக்கிய பிறகு உலகம் முழுக்க சுப்பிட்டுகள் தான் இருப்பார் என்பதை மட்டும் மறந்து தந்தை பெரியார்கள் சொன்னதா கேள்வி கொடுக்க தோழர் அருள்மொழியாளர்கள் சொல்லணும். தந்தை இன்னைக்கு சமூக நீதிக்கு பல இடத்துல தொல்லைகள் இருப்பது தோழர் அருள்மொழியாளர்கள் அழகா எடுத்து சொன்னான், அழகா புக்கு வச்சாங்க. என்ன அவங்க வந்து ஒரு வழக்கு வைக்கிற, அதனால வந்து ரொம்ப ஆயுதமா விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்லை. அது அகில இந்திய தேர்வு விகிதம் 56%, தமிழ்நாடு 39%, தோழர் அருள்மொழி சொன்னது மாதிரி மகாராஷ்டிரா 39%, பீகார் 60%, ஊபி 60%, கேரளா 66%. முதல் 50 இடங்களில் ஒரே ஒரு தமிழ்நாட்டு மாணவி மட்டுமே இடம் பிடித்துள்ளார். 150 பள்ளிகளில் ஒருவர் கூட இந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. எப்படி நம்ம பிள்ளைகள்ல படிச்சு வாழ்க்கையில முன்னு பெற முடியும், யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த நீட் தேர்வினால் தமிழகத்துக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை நம்ம ஐயாவுடைய தொண்டர் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தொண்டர்களும் தந்தை பெரியாராக
மாறி சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பராசக்தி அம்மாயே, இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணியும் உனக்கு தாசி. மானம் கெட்டவனே, அபச்சாரம் பூசாரி, அபச்சாரம் அம்பாளின் சங்கதியை ஆனந்த அறையாக்கிக் கொண்டது அபச்சாரம் இல்லையா? ஆலிங்கனம் விடுதியாக்கிக் கொண்டது அபச்சாரம் இல்லையா? கண்ணியர்களை கற்பனை அளிக்கும் காம கோட்டையாக்கிக் கொண்டது அபச்சாரம் இல்லையா? என் பூசாரி, நான் சாபத்தை குறைந்து விட்டேன். எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று. தூக்கு மேடை, தூக்கு மேடை, பரவாயில்லை. ஒடுத்து போன சமுதாயத்திலும் போன்ற பூசாரிகள் புண்ணியமான வேடம் தொடர்ந்து நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு இசைக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.